நியாயாதிபதிகளின் புத்தகம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தாரை யோசுவா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நடத்தி சென்ற பிறகு அவர்கள் தோராவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடனான அவர்களுடைய உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். அதோடு அவர்கள் இதை செய்யும்போது மற்ற தேசங்களுக்கு தேவன் யார் என்பதை வெளிக்காட்டுவார்கள். ஆகவே நியாயாதிபதிகள் புத்தகம் யோசுவாவின் மரணத்தோடு ஆரம்பமாகுது. அதோடு இஸ்ரவேலின் மொத்த தோல்வியின் காரியங்களை எடுத்து செல்கிறது. இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த தலைவர்களின் தன்மைகளை வைத்து இந்த புத்தகத்துடைய பெயர் வருகிறது. அவர்களுக்கு ராஜாக்கள் இல்லாதிருந்த காலத்தில் கோத்திரங்கள் அனைத்தும் இந்த நியாயாதிபதிகளால் ஆளப்பட்டது. இப்போ நீங்க நீதிமன்ற அறையை பற்றி நினைக்க வேண்டாம். இவங்க எல்லாம் கோத்திர தலைவரை போல அரசியல் இராணுவ தலைவர்கள். அதோடு நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நியாயாதிபதிகளின் புத்தகம் மிகவும் தொந்தரவாகவும் வன்முறை நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த புத்தகம் இஸ்ரவேலின் சமூக சீர்கேடு மற்றும் மோசமான தலைமைத்துவத்தின் சோகமான சம்பவங்களை சொல்கிறது. அடிப்படையிலேயே அவர்கள் எப்படி கானானியர்களை விட வித்தியாசம் இல்லாதவர்களாக ஆனாங்க என்பதையும் சொல்லுது. ஆனா இந்த சோகமான சம்பவம் முழுவதும் வருங்காலத்திற்கான நம்பிக்கையை உருவாக்கக்கூடியதா இருக்கு. இந்த புத்தகம் அமைக்கப்பட்டுள்ள விதத்திலேயே இதை நீங்க பார்க்க முடியும். இங்க இஸ்ரவேலரின் தோல்வி நிலைக்கு காரணமான ஒரு பெரிய அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க மீதியுள்ள கானானியர்களை வெளியேற்ற தவறிட்டாங்க. அதன் பின்பு இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான பெரிய பகுதி இஸ்ரவேல் நியாயாதிபதிகளின் வளர்ந்து வரும் சீர்கேடுகளை குறித்த காரியங்களை உள்ளடக்கியது. இங்குள்ள முன்னேற்றம், இஸ்ரவேலின் தலைவர்கள் எப்படி நல்லவர்களாக இருந்தவர்கள் பின்பு ஓரளவு நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மிக மோசமானவர்களாகவும் மாறினார்கள் என்பதையும் காட்டுது. முடிவு பகுதியானது உண்மையாகவே கவலை அளிப்பதோடு மொத்த இஸ்ரவேல் மக்களின் சீர்கேடுகளையும் காட்டுது. அதனால நாம இப்ப உள்ள போய் ஒவ்வொரு பகுதிகளையும் இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆரம்ப பகுதியானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் தங்கள் தங்கள் எல்லைகளில் இருந்த இஸ்ரவேல் கோத்திரத்தோடு ஆரம்பமாகுது. மற்றும் யோசுவா சில முக்கிய கானானிய பட்டணங்களை முறியடித்த போது இன்னும் கைப்பற்ற வேண்டிய நிறைய தேசங்கள் அங்கு இருந்தது. அங்க நிறைய கானானியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனால முதலாவது அதிகாரம் இஸ்ரவேலர்கள் தேசத்திலிருந்து துரத்திவிட தவறின கானானிய குழுக்கள் மற்றும் பட்டணங்களின் நீண்ட பட்டியலை தருது. இப்போ நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கானானியர்களை வெளியேற்றுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா அவர்களுடைய சமூக சீர்கேடு மற்றும் குழந்தைகளை பலியிடுவதன் மூலம் தேவர்களை ஆராதிக்கும் அவர்களுடைய முறைகளை தவிர்ப்பதற்காகத்தான். தேவன் இஸ்ரவேலரை பரிசுத்த ஜனமாக இருப்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். ஆனா அது நடைபெறவில்லை. இரண்டாவது அதிகாரம் இஸ்ரவேலர்கள் எப்படி கானானியர்களோடு இணைந்து அவர்களுடைய கலாச்சாரம் மற்றும் மதம் சார்ந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள் என்பதை விவரிக்கிறது. இங்குதான் இந்த சம்பவம் நிறுத்தப்படுகிறது. இதுக்கப்புறம் ஏறத்தாழ ஒரு அதிகாரம் முழுவதும் புத்தகத்தில் நடக்கவிருக்கும் எல்லாவற்றையும் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை ஆசிரியர் நமக்கு கொடுக்கிறாரு. இஸ்ரவேலருடைய வரலாற்றின் இந்த பகுதி கீழ்நோக்கி செல்லும் சுழல் போன்ற தொடர் என்று ஆசிரியர் சொல்கிறார். இஸ்ரவேலர் கானானியர்களைப் போல ஆனார்கள். அதனால அவங்க தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்றாங்க. அவங்கள கானானியர்களால தோற்கடிக்கப்படவும் ஒடுக்கப்படவும் தேவன் அனுமதிக்கிறாரு. கடைசியா இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வழிகளிலுள்ள தவறுகளை கண்டறிந்து மனம் திரும்புவாங்க. அதனால இஸ்ரவேலரின் நடுவுல தேவன் ஒரு இரட்சகரை நியாயாதிபதியை எழுப்புவாரு. அவர் எதிரிகளை தோற்கடித்து சமாதானம் என்னும் சகாப்தத்தை கொண்டு வருவாரு. ஆனா கடைசியா இஸ்ரவேலர் மறுபடியும் பாவம் செய்வார்கள். மீண்டும் இவையெல்லாம் முதலிலிருந்து ஆரம்பமாகும். இந்த சுழல் அல்லது வட்டம் போன்ற செயல்பாடுகள் இந்த புத்தகத்திற்கு உண்மையான வடிவத்தையும் அடுத்த முக்கியமான பகுதிக்கான இலக்கிய வடிவத்தையும் சிந்தனையோட்டத்தையும் தருகிறது. இங்கு சொல்லப்பட்டுள்ள ஆறு முக்கிய நியாயாதிபதிகளின் சரித்திரத்தில் இது திரும்ப திரும்ப நடந்துள்ளது. முதல் மூன்று நியாயாதிபதிகளாகிய ஒத்தினியேல், ஏகோத் மற்றும் தெபோரால் ஆகியோருடைய சரித்திரங்கள் வரலாற்று சாதனைகளாகும். அவைகள் மிகவும் இரத்தமயமான சம்பவங்களும் கூட. நியாயாதிபதியோ அல்லது அவருக்கு உதவி செய்கிற மக்களோ அவர்களுடைய எதிரிகளை முறியடித்து இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பார்கள். அடுத்த மூன்று நியாயாதிபதிகள் குறித்த சரித்திரங்கள் ரொம்ப நீண்டதா இருக்கு. அவைகள் நியாயாதிபதிகளின் குணாதிசயத்தில் உள்ள குறைபாடுகளில் கவனம் செலுத்துகிறது. இவையெல்லாம் போக போக இன்னும் மோசமாகின்றது. கிதியோன் மிகவும் நன்றாக ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு கோழத்தனமான மனிதன். ஆனாலும் அவன் மூலமா தேவன் இஸ்ரவேலை காப்பாற்ற முடியும்னு அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். அதனால அவன் தீப்பந்தங்களையும் மண் செட்டிகளையும் சுமந்து கொண்டிருக்கும் 300 ஆண்களை மட்டும் கொண்டு மீதியானியரின் மிகப்பெரிய சேனையை தோற்கடிக்கிறான். ஆனா கிதியோன் ஒரு மோசமான கோபக்காரனாய் மாறி யுத்தத்தில் தனக்கு உதவி செய்யாததற்காக சக இஸ்ரவேலர்களில் கொஞ்சம் பேரை கொலை செய்கிறான். அப்புறம் பார்த்தா எல்லா காரியங்களும் பின்னோக்கி போகிறது. அவன் யுத்தத்தில் வென்ற பொன்னிலிருந்து ஒரு சிலையை உண்டாக்குகிறான். அப்புறம் அவன் இறந்த பிறகு இஸ்ரவேலர்கள் அந்த சிலையை ஒரு தெய்வமாக வணங்குறாங்க. இவையெல்லாம் தொடர்ந்து ஒரு சுழல் போல நடக்குது. அடுத்த முக்கியமான நியாயாதிபதி யெப்தா. இவன் ஒரு கொள்ளைக்காரன் போல மலைகளின் மேல் வாழ்ந்து கொண்டிருந்தான். இஸ்ரவேலரின் நிலைமை மோசமாக இருக்கும்போது மூப்பர்கள் அவனிடம் வந்து அவனுடைய உதவிக்காக கெஞ்சுவார்கள். யெப்தா ரொம்ப திறமையான ஒரு தலைவன். அவன் அம்மோனியர்களுக்கு எதிராக நிறைய யுத்தங்களை ஜெயித்துள்ளான்.
ஆனா அவன் இஸ்ரவேலின் தேவனுக்கு அறிமுகமில்லாதவனா இருப்பதால அவன் இஸ்ரவேலின் தேவனை கானானியர்களுடைய தெய்வங்களைப் போல நடத்துகிறான். அவன் யுத்தத்துல ஜெயிச்சா அவனுடைய மகளை பலியிடுவதாக பொருத்தனை செய்கிறான். இந்த மோசமான சம்பவம் இஸ்ரவேலர் எப்படி வீழ்ந்து போனாங்க என்பதை காட்டுது. அவங்க அவங்களுடைய சொந்த தேவனுடைய குணாதிசயத்தை அறியாம இருந்ததால அது அவங்கள கொலைக்கும் தவறான ஆராதனைக்கும் நேராக கொண்டு போயிடுச்சு. கடைசி நியாயாதிபதியான சிம்சோன் மிகவும் மோசமானவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுசும் வாக்குத்தத்தால நிறைஞ்ச ஆரம்பமாகுது. ஆனா அவனோ இஸ்ரவேலின் தேவனுக்கு நன்றி இல்லாதவனாக இருந்தான். அவன் ஒழுங்கற்றவனாகவும் கொடூரமானவனாகவும் ஆணவம் உள்ளவனாகவும் இருந்தான். அவன் பெலிஸ்தியர்களை ரொம்பவும் கொடூரமான முறையில் ஜெயிச்சான். ஆனா அது அவனுடைய சொந்த நேர்மையில மட்டுமே கிடைச்சது. அவனோட வாழ்க்கை நிறைய ஜனங்களை கொலை செய்யறதோட முடிவுக்கு வருது. இப்போ இங்க ஒரு குறிப்பு இருக்கு. புத்தகத்தோட முக்கிய பகுதியில திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற கருப்பொருளை நீங்க பார்ப்பீங்க. ரொம்ப முக்கியமான நேரங்களில் இந்த மாபெரும் விடுவிக்கும் பணியை செய்ய தேவனுடைய ஆவியானவர் இந்த நியாயாதிபதிகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாரு. இப்போ உண்மையிலேயே தேவன் இந்த ஜனங்களை பயன்படுத்துகிறார் என்பதனால தேவன் இவர்கள் ஒவ்வொருவருடைய அனைத்து முடிவுகளையும் ஏற்றுக்கொள்கிறார் என்று அர்த்தமில்லை. முதலும் முக்கியமுமா, தேவன் அவருடைய ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தம்மை அர்ப்பணித்து விட்டார். ஆனா தேவன் இந்த சீர்கெட்ட தலைவர்களோடு சேர்ந்துதான் இதை செய்ய முடியும். அதைத்தான் தேவனும் செய்யறாரு. இந்த முழு பகுதியும் தவறான காரியங்கள் எப்படி நடந்துச்சு என்பதை காண்பிக்கும் வண்ணமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்க இனி இஸ்ரவேலர்களையும் கானானியர்களையும் பிரித்து சொல்ல முடியாது. அது தலைவர்களை பற்றியதுதான். கடைசி பகுதி இஸ்ரவேல் முழுவதுமா ஒரு கீழான நிலைக்கு போகிறத காட்டுது. இங்க இரண்டு பரிதாபமான சம்பவங்கள் உள்ளன. அவைகள் இருதயம் பலவீனமானவர்களுக்கு இல்லை. இந்த முக்கியமான வரிகளால் இவைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவைகள் இந்த புத்தகத்தோட முடிவில் நான்கு முறை மீண்டும் மீண்டும் வருகின்றன. அந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை. அதனால எல்லாரும் அவரவர் பார்வைக்கு சரியாக பட்டதை தான் செஞ்சாங்க. முதல் சம்பவமானது மீகா என்ற இஸ்ரவேலரை பற்றியது. இவன்தான் விக்கிரகத்திற்காக ஒரு தனி ஆலயத்தையே கட்டுகிறான். அது தான் கோத்திரத்திலிருந்து அனுப்பப்பட்ட தனிப்படையால கொள்ளையடிக்கப்பட்டது. அவங்க வந்து எல்லாத்தையும் கொள்ளையிட்ட பின்பு அவர்கள் சென்று சமாதானமான நகரமாகிய லாயிசை சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்களை கொலை செய்தார்கள். இது ஒரு திகிலூட்டும் சம்பவமாகும். இஸ்ரவேல் தமது தேவனை மறக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. புத்தகத்தோட கடைசி சம்பவங்கள் ரொம்பவும் மோசமானதா இருக்கு. இது ஒரு பாலியல் கொடுமை மற்றும் வன்முறையை பற்றிய அதிர்ச்சியூட்டும் சம்பவமாகும். இதுதான் இஸ்ரவேலரின் முதல் உள்நாட்டு யுத்தத்திற்கு வழிவகுத்தது. இது ரொம்ப இடையூறானது. இந்த இடத்துலதான் இந்த சம்பவங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றன. இஸ்ரவேலர்கள் சுய அழிவிற்குள்ளானதின் காரணம் அவர்களை உண்மையாக நேசித்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்த தேவனை விட்டு விலகியதுதான். இப்போ இஸ்ரவேலர் மீண்டும் தங்களிடமிருந்தே விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த புத்தகத்தின் கடைசி பகுதியில் இருக்கிற திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும் வரிகளில் இருக்கு. இது உண்மையிலேயே இந்த சம்பவத்தோட கடைசி வாக்கியத்தை உருவாக்குது. இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை. அதனால தாவீது ராஜாவின் குடும்பத்தோட தோற்றத்தை ரூத் புத்தகத்திலும் இஸ்ரவேல் ஆட்சிக்கான தோற்றத்தை முதல் சாமுவேல் புத்தகத்திலும் சொல்வதற்கான அந்த புத்தகங்களுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனா நியாயாதிபதி சம்பவங்கள் முழுவதும் சோகம் என்ற மதிப்பை உடையதாக உள்ளது. இது மனுஷனுடைய நிலையை பற்றிய ஒரு தெளிவான நிதானமான விளக்கம். கடைசியா தம்முடைய ஜனங்களை மீட்கும் ஒரு ராஜாவை அனுப்புவதற்கான தேவனுடைய கிருபையின் அவசியத்தை இது சுட்டிக்காட்டுது. இதுதான் நியாயாதிபதிகளின் புத்தகம்.